वेलकम टू गार्गी किचन वांग ना इनकी ना टेस्टियान कार सारमान कार चटनी दा पन्नपोरे इदु दोसा इटली ऊतपतोड सम कॉम्बिनेशन सूपरा इरुको अदोड और ग्लास ब्लैक टी कुडिचा सूपरा इरुको என்னோட சேனல் முழுசாக பாருங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட அப்டேட் உடனுக்குடனே வேணும்னா பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க அது எப்படி செய்யறது. கடாய் ஒன்று சூடாயிடுச்சு, நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். மூணு ஸ்பூன், சின்ன ஸ்பூன் தான், மூணு ஸ்பூன் விட்டுருக்கேன். கார சட்னிக்கு எப்போது நான் 10 மிளகாய் எடுத்திருக்கேன். கார சட்னிக்கு எப்போதுமே மிளகாய் வறுக்கும்போது இந்த காம்பை கிள்ளாமல் வறுக்கணும். அப்போ தான் கார சட்னியோட கலர் வந்து நல்லா இருக்கும், மிளகாய் வந்து வதங்கட்டும். இப்போ மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு, நான் இந்த மிளகாவை எடுத்துக்கிறேன். இப்போ இதில் இந்த மாதிரி ஸ்பூனால் 2 ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கிறேன் நான். தேங்காய் ஒன்று நல்லா செவக்க வருகட்டும். இப்போ நான் தேங்காவையும் எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே பல்லு பல்லாக எடுத்துட்டு தேங்காய் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் துருவி வச்சுருந்தேன், அதனால இந்த மாதிரி எடுத்துருக்கேன். இப்போ நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடும். இப்போ இதுக்கு நமக்கு 1 ஸ்பூன் கல் உப்பு தேவை. நீங்கள் வந்து பொடி உப்பு தான் எடுக்கிறீங்கன்னா 3/4 டீஸ்பூன் எடுத்தால் போதும். வேணும்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம், வெங்காயம் நல்லா வதங்கவும் செய்யும். நான் 6 பூண்டு வந்து இந்த மாதிரி உரித்து வச்ச பூண்டு பதில சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 பதம் வெங்காயம் வதங்கும் போதே இது 1 தக்காளி நான் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். கார சட்னிக்கு 3 வெங்காயம்னா 1 தக்காளி, அந்த கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கார சட்னி டேஸ்ட்டாக. இப்போ வெங்காயம் நல்லா குழவாக வெந்துடணும், அது வரைக்கும் இது நல்லா வதங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். இது நல்லா வதங்கிடுச்சு, இது நல்லா ஆறினோன்னு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நான் மிளகாய் நல்லா ஆறிடுச்சு, காம்பு கிள்ளி வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம காம்பை எடுத்துட்டு அரைக்கணும். இதை இப்போ ஃபஸ்ட்டு போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாக்கி உள்ளதை சேர்த்து அரை. இப்போ மிளகாய் இந்த மாதிரி பொடி ஆக்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் வதக்கி வச்சதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி மட்டும் போட்டுட்டு அதை ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். இதை இப்போ நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். வாங்க இப்போ அதுக்கு பொரிச்சு கொட்டுறோம். கடாய் ஒன்று சூடாயிடுச்சு, நான் பொரிச்சு கொட்டுறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லெண்ணெய் சூடாயிடுச்சு, நான் 1/4 டீஸ்பூன் கிட்ட கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சோன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவோட செஞ்சு பாருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.